வெல்கம் பேக் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு பீர்க்கங்காய் சாம்பார் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாம்பார் அப்படின்னோடனே அதில் பருப்பு கிடையாது, பருப்பு இல்லாமல் நான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு பீர்க்கங்காயை பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நறுக்கி எடுத்துட்ருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதால நான் இந்த சைஸில் நறுக்கி எடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டே பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்க்கான எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன்க்கான கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், நான் பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியும் நான் நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பார்த்தீங்கன்னா வெடித்த உடனே வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 செகண்ட் வந்தீங்கன்னா போதும், ரொம்ப சுருள சுருள வதக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த அளவுக்கு வந்தீங்கன்னா போதும். இப்போ தக்காளியை இந்த சைஸ் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா 2 பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து தட்டி வச்சுட்டு அதை சேர்த்து வந்துடலாம். இதுக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கின்றதான் வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 1 நிமிஷத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி சுற்றி எண்ணெய் வெளியில் வருது பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சாம்பார் பொடி, அந்த சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சுருள சுருள அழகாக இந்த மாதிரி வதக்கிப்போம். அழகாக இங்கெல்லாம் வதக்கின்ற அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் காணும் தண்ணி நான் விட்டுக்கிறேன். 2 டம்ளர் இந்த குட்டி டம்ளரெல்லாம் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். இதை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையானது என்னென்ன சாமான்கள்ங்கிறத பார்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்பு இந்த கப்பில் 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது 1 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 2 ஏலக்காய், நல்லா திக்னஸ் கொடுத்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக 5 முந்திரி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா வழு வழுன்னு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தேங்காயை பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் போட்டுக்கிற சாம்பார் பொடின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சாம்பார் பொடி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துனுட்டு நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு அடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். உடல் பெருமனாக இருக்கிறவங்க இழைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கும்போது நறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் சில பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கும்போது நறுக்கிட்டு சாப்பிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைங்க. இதை இப்போ நம்ம மூடி ஒரே ஒரு விசில் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ரிலீஸ் ஆனதும் நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். நல்ல கம கமான வாசனையோட பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. பீர்க்கங்காய்லாம் அழகாக வெந்தாச்சுலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாயை நான் அப்படி உடைச்ச மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீரி வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்குமே அப்படின்ட்டு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிட்டுலாம். அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கம கமன் வாசனையோட பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு லைக் கொடுத்துட்டு ராஜேஷ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப்